இரவு நேர கபடி போட்டிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய மூவர் விபத்தில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கவின், ஜஸ்வந்த், காளிதாஸ் உள்ளிட்ட மூன்று பேரும் சீர்காழியிலிருந்து திருமுல்லை வாசல் நோக்கி ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளனர். அப்போது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ராதாநல்லூர் பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மின்கம்பம் முற்றிலும் உடைந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த திருமுல்லை வாசல் பகுதியைச் சேர்ந்த 17 வயது கவின் மற்றும் 20 வயது ஜஸ்வந்த் ஆகிய இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த காளிதாஸ் என்ற இளைஞர் பலத்த காயங்களுடன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் மற்றும் ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் போலீசார் இரண்டு பேர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.